கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் நமது தேசத்தின் நிலை கருதி நேரலையில் நடத்தப்பட்டு வருகின்ற COVID-19 டேஸ் போதனை மற்றும் ஜபம் என்கின்ற இந்த பகுதிக்காக உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறோம். இப்போதும் கூட நாம் ஜெபித்து இந்த பகுதியை நாம் துவங்கலாம். ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். ராஜாவே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். மகிமை சிறந்தவரே, மாசற்றவரே, துயாதி தூயவரே, சர்வ வல்லவரே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. நாங்களும் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் கத்தாவே, உம்முடைய கிருபைகளை நினைக்கிறோம் கத்தாவே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எங்களுக்காக நீர் எவ்வளவோ பாடுகள் பட்டு தேவமே எங்களுக்கு நல்ல தேவனே ஸ்தோத்திரம் சுகம், தேவனே பலன், எங்களுக்கு தேவையான ஆரோக்கியம் கத்தாவே, எங்களுக்கு தேவையான ஐஸ்வர்யம் எல்லாவற்றையும் நிறைவாய் தந்தபடினால் உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா. அவனுடைய நன்மைகளை நினைக்கிறோம் கத்தாவே. ஆமேன் கத்தாவே. ஸ்தோத்திரம். விசேஷமாக இந்த நாளிலே நடைபெறுகின்ற அப்பா ஸ்தோத்திரம் ஜபம் மற்றும் போதனை எல்லா பகுதியும் அன்பின் கரங்களே தருகிறோம் அப்பா. நீர் மிகுந்த பிரயோஜனமாய் மிகுந்த ஆசீர்வாதமாய் ஒவ்வொருவரோடும் கூட பேசுகிற நல்ல வார்த்தைகளை எங்கள் தேவன் தம்முடைய பரத்திலிருந்து அனுப்பி தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கத்தாவே. ஆமேன் ஹல்லேலூயா. நீர் கத்தாவே நாங்கள் வாசிக்கிறோம் அப்பா, நீர் ஒவ்வொரு உள்ளங்களையும் ஆராய்ந்து அறிகிற கர்த்தர் என்று நாங்கள் வாசிக்கிறோம் கத்தாவே. ஆமே. நீர் ஒவ்வொரு உள்ளங்களுக்கும் தேவையான உம்முடைய வல்லமையான வார்த்தைகளை கத்தாவே அவர்கள் இருக்கிற நிலைக்கு தகுந்தார் போல. ஆமே அப்பா ஸ்தோத்திரம். அவருடைய சூழ்நிலைகளுக்கு தகுந்தார் போல வார்த்தைகளை கொண்டு எங்கள் தேவன் இடைவிடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. எல்லா தடைகளை மாற்றிப்பட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆமேன் சோத்திரம் அப்பா. பாடல் மற்றும் ஆராதனை வேலை தேவன் ஆசீர்வதிப்பீராக. அதிலே உம்முடைய நிறைவான சமூகம் இறங்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கத்தாவே. அவர்கள் இருந்து ஆராதிக்கிற ஒவ்வொரு இடங்களிலும் உம்முடைய பரலோகத்தின் வல்லமை கத்தாவே, உம்முடைய பரலோகத்தின் சமூகம் அவர்களை நிரப்பும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. தேவனே ஸ்தோத்திரம் சோத்திரம் சோத்திரம். மிகுந்த பிரயோஜனமாய் மாற்றி கொடுப்பீராக கத்தாவே. துவக்கம் முதல் இறுதி வரையிலும் உம்முடைய பரலோகத்தின் பிரசன்னம் அளவில்லாமல் கடந்து ஆளுகை செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கத்தாவே. உம்முடைய அன்பின் கரங்களை தாழ்த்தி தருகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ப்ரைஸ் தி லார்ட். நம்ம ஒரு பாடலை பாடி ஆண்டவருக்கு ஆராதனை செய்வோம். இந்த நேரத்தில் ஆணிகள் பாய்ந்த கரங்களை விரித்து ஆவலாய் இயேசுன்னை அழைக்கிறாரே என்கிற பாடலை நாம் பாடுவோம். ஜீசஸ் ஹல்லேலூயா. ஆணிகள் பாய்ந்த கரங்களை விரித்து ஆணிகள் பாய்ந்த கரங்களை விரித்து ஆவலையே சுன்னை அழைக்கிறாரே ஆவலையே சுன்னை அழைக்கிறாரே. பார்த்திருமே நீ வாரடியேற்றவர் பார சிலுவைதனை சுமந்து சென்றனரே பார்த்திருமே நீ வாரடியேற்றவர் பார சிலுவைதனை சுமந்து சென்றனரே. பாவமும் சாபமும் சுமந்தாரே உனக்காய் பயமின்றி வந்திடுவார். பாவமும் சாபமும் சுமந்தாரே உமக்கு பயமின்றி வந்திடுவார். ஆணிகள் பாய்ந்த கரங்களை விரித்து ஆணிகள் பாய்ந்த கரங்களை விரித்து காவலையே சுன்னை அழைக்கிறாரே காவலையே சுன்னை அழைக்கிறாரே. மயக்கிடுமோ இன்னும் மாயையின் நயத்தாலே உந்தனை நாசமாக்கிடுமே மயக்கிடுமோ இன்னும் மாயையின் இன்பம் நயத்தாலே உந்தனை நாசமாக்கிடுமே. உணர்ந்திதையுடனே உன்னதரண்டை சரண் புகுவாய்
உணர்ந்திதையுடனே உன்னதரண்டை சரண் புகுவாய் தருணம். ஆணிகள் பாய்ந்த கரங்களை விரித்து, ஆணிகள் பாய்ந்த கரங்களை விரித்து ஆவலாயே சுன்னை அழைக்கிறாரே, ஆவலாயே சுன்னை அழைக்கிறாரே. கிருபையின் வாசல் அடைந்திடும் உன்னே, மரணத்தின் சாயலில் இணைந்திடுவாயே. கிருபையின் வாசல் அடைந்திடும் உன்னே, மரணத்தின் இணைந்திடுவாயே. உருவாக்கியே புது சிருஷ்டியில் வளர கிருபையும் அளித்திடுவார். உருவாக்கியே பொது சிருஷ்டியில் வளர கிருபையும் அழித்திடுவார். ஆணிகள் பாய்ந்த கரங்களை விரித்து, ஆணிகள் பாய்ந்த கரங்களை விரித்து ஆவலாயே சுன்னை அழைக்கிறாரே, ஆவலாயே சுன்னை அழைக்கிறாரே. இயேசு வல்லாது ரட்சிப்பு தரவோ, ரட்சகர் வேறேக மதிலுண்டோ. இயேசு வல்லாது ரட்சிப்பு தரவோ, ரட்சகர் வேறேக மதிலுண்டோ. அவர் வழி சத்தியம் ஜீவனுமாமே, அவரே உன் நாயகரே. அவர் வழி சத்தியம் ஜீவனுமாமே, அவரே உன் நாயகரே. ஆணிகள் பாய்ந்த கரங்களை விரித்து, ஆணிகள் பாய்ந்த கரங்களை விரித்து ஆவலாயே சுன்னை அழைக்கிறாரே, ஆவலாயே சுன்னை அழைக்கிறாரே. அப்படி எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்த்து, ஆணிகள் பாய்ந்த கரங்களை விரித்து ஆவலாய் நம்மை அழைக்கிற அன்பின் ஆண்டவர் இயேசுவை நம்ம எல்லாரும் ஆராதிக்கலாமா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் கர்த்தாவே, உம்மை நாங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா ஆண்டவரே, ஆணிகள் பாய்ந்த கரங்களை விரித்தவராய் எங்களை வாருங்கள் என்று சொல்லி, ஹல்லேலூயா, வருத்தப்பட்டு பாரங்கள் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் என்று சொல்லி அழைக்கிறவரே, இந்த உலகத்தின் இரட்சகராய் வந்தவரே, நாங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. எல்லாரும் இணைந்த ஆண்டவரை துதிப்போமா, அவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோமா. ஹல்லேலூயா. ஒருவேளை இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து நீங்கள் அறியாதவர்களாய், அல்லது அவர் மேலே விருப்பம் இல்லாதவர்களாய், அல்லது அவரை குறித்து இன்னும் என்ன என்று சொல்லி எண்ணுகிறவர்களாய் நீங்கள் இருக்கலாம். ஆமென். இந்த வேளையில் இயேசுவே என்று சொல்லி அவருடைய நாமத்தை சொல்லும் போது, இயேசுவே என்று சொல்லி அவரை மகிமைப்படுத்தும் போது, அவருடைய நாமத்தை உச்சரிக்கும் போது, அந்த இயேசுவின் நாமத்தின் வல்லமை, அந்த இயேசுவின் நாமத்தின் மகிமை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பரே, இயேசுவே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த உலகம் மீட்படையும்படியாக, இந்த உலகத்தில் வாழ்கிறதானோ ஒவ்வொரு மனுக்குலமும் மீட்படையும்படியாக, ஹல்லேலூயா, இறங்கி வந்தவரே, ஹல்லேலூயா, பரலோகம் விட்டு இந்த பூலோகத்திற்கு வந்தவரே, உம்மை நாங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம் அப்பா. உம்முடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை நாங்கள் துதிக்கிறோம் அன்பரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் வாருங்கள், வாருங்கள் என்று சொல்லுகிறார். நாம் ஒவ்வொருவரும் இயேசுவே என்று சொல்லி அவர் பாதம் வரும்போது, அவர் அன்பை வரும்போது நம்மை ஏற்றுக்கொள்ளுகிறவராய் இருக்கிறாரே. அவருடைய அந்த அன்பை என்னை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. அன்பு நிறைந்தவராய், அன்பு நிறைந்தவராய், ஹல்லேலூயா. அனைவரையும் வாருங்கள் என்று சொல்லி ஏற்றுக்கொள்ளுகிறவராய் இருக்கிறவரே அப்பா, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் அன்று.
ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்த நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. அப்பா, உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களை தேடி வந்ததான எங்கள் அன்பின் ஆண்டவராகிய இயேசுவை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் இயேசுவே என்று சொல்லும் போது ஹல்லேலூயா, ஒவ்வொருவர் வாழ்விலும் அவர் வந்தருளுகிறவராயிருக்கிறார், வந்தவருடைய நன்மைகளை தந்தருளுகிறவராயிருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உங்க அன்பு போதும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடிருக்க எழுந்தவரே. எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடிருக்க எழுந்தவரே. என்ன என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே. என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே. ஏசு போதுமே போதுமே, ஏசு போதுமே போதுமே. எந்த நாளிலுமே என்னிலையிலுமே, எந்த வாழ்விடிலே ஏசு போதுமே. எந்த நாளிலுமே என்னிலையிலுமே, எந்த வாழ்விடிலே ஏசு போதுமே. இயேசுவே நீர் போதும் ஆண்டவரே. ஒவ்வொரு உள்ளங்களும் சொல்லுவீங்களா, ஏசப்பா நீங்க போதும் அப்பா. உங்க வார்த்தைகளை கேட்கும்படியாக உம்மை தேடி வந்திருக்கிறோம். ஆண்டவராகிய இயேசுவே நீர் என்னோடு பேசும் ஆண்டவரே. ஒவ்வொருவரும் சொல்லலாம், நீர் என்னோடு பேசுங்கப்பா. எங்கள் பரலோக பிதாவே, நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்திற்காக ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். உங்க பாதம் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. உடைய நல்ல வார்த்தைகளை எங்களுக்கு நாள்தோறும் கர்த்தர் கற்றுத்தருகிறேன் அப்பா. ஆண்டவராகிய இயேசுவே உம்மை குறித்து ஒவ்வொரு நாளும் நாங்கள் அறிந்து கொள்ளுகிறதான இந்த பாக்கியத்தை எங்களுக்கு தந்திருக்கிறீங்களே, இது எவ்வளோ ஒரு மேன்மையான ஒரு பாக்கியம் அப்பா. நீர் எங்களுக்காகவே இந்த பூமியில வந்து நீங்க செய்த காரியங்கள் ஒவ்வொன்றையும் நாங்கள் எண்ணி பார்க்கும் போது அப்பா, ஆண்டவரே எவ்வளவாய் ஒரு மனுக்குலத்திற்காய் நீங்க தியாகமாயிருக்கீங்க என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள முடிகிறது அப்பா. தொடர்ந்து கர்த்தர் இந்த போதனை நேரத்தையும் ஆசீர்வதிப்பீராய். அன்றுவரே அதை தொடர்ந்து நடைபெறுகிற செம்ப நேரத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராகப்பா. உம்முடைய ரட்சிப்பின் கிரியை இந்த நாளில விசேஷமாக அன்றுவரே இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொருவரிலும் வெளிப்படட்டும் ஆண்டவரே. உம்முடைய வல்லமையுள்ள கரத்தில் தருகிறோம் தகப்பனே. உம்முடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். Praise the Lord. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த நாளில் இந்த போதனை மற்றும் செப்ப வேளையில் இந்த இணைப்பில் வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்பானவர்களே, வேத வசனங்களை வாசிப்பது பாக்கியம், அதை பிரசங்கிப்பது பாக்கியம், அதை கேட்டு அதன்படி செய்வது மிகுந்த பாக்கியம். தேவனை நோக்கி ஜபிப்பது நிச்சயமாய் நம் வாழ்வில், மற்றவருடைய வாழ்வில் நம் ஜபத்தின் மூலம் பெரிய காரியங்களை செய்கிறது. ஆகவே இந்த நேரத்தை நீங்கள் தேவனுடைய பாதத்தில் செலவிடுவது நிச்சயம் பிரயோஜனமானது. கர்த்தர் இந்த நாளில் தொடர்ந்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய தினத்திலே இயேசு கிறிஸ்து உலக ரட்சகர் என்று சொல்லி நான் உங்களுக்கு சொல்லும்படியாய் விரும்புகிறேன். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து
பற்றி சொல்லப்பட்டிருக்கிற ஒவ்வொரு பெயர்கள் அல்லது பதவிகள், அவருடைய ஆபீசர்ஸ் அண்ட் ஹிஸ் நேம்ஸ் நம்ம அதை தியானித்துக் கொண்டு வருகின்றோம். குறிப்பாக இன்றைய தினத்திலே இயேசு கிறிஸ்து உலக இரட்சகர். யோவான் சுவிசேஷம் 4:42 நாம் பார்க்கின்றோம், அந்த ஸ்திரீயை நோக்கி, உன் சொல்லி நிமித்தம் அல்ல, அவருடைய உபதேசத்தை நாங்களே கேட்டு அவர் மெய்யாய் கிறிஸ்துவாகிய உலக இரட்சகர் என்று அறிந்து விசுவாசிக்கிறோம் என்றார்கள். சமாரியாவின் கிராமத்தை சேர்ந்த மக்கள் சொன்ன அழகான வார்த்தை, சமாரியா ஸ்திரீயே, உன் சொல்லி நிமித்தம் மாத்திரம் அல்ல, நாங்களே அவருடைய உபதேசத்தை கேட்டு அவர் மெய்யாய் கிறிஸ்துவாகிய உலக இரட்சகர் என்று அவர்கள் சாட்சி கொடுத்தார்கள். இயேசு யூதயாவுக்கு மட்டும் இரட்சகர் அல்ல, கலிலேயாவுக்கு மட்டும் இரட்சகர் அல்ல, சமாரியாவுக்கும் சென்றார். அப்பொழுது அவருக்கு இந்த நல்ல சாட்சி உண்டாயிற்று மக்கள் மத்தியிலிருந்து, அவர் உலக இரட்சகர். வெறும் யூதா கோத்திரத்துக்கும் அல்ல, அவர் சமாரியர்களுக்கும் உண்டு, உலகம் முழுவதற்கும் உண்டு என்கிற நல்ல சாட்சி. உண்மையிலே தேவன் அவரை உலகம் முழுவதும் மீட்கப்படத்தான் அனுப்பினார். யோவான் 3:16, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை நமக்காக தந்தருளி, அவரை விசுவாசிக்கிற ஒருவனும் கெட்டு போகாமல் எல்லாரும் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். உலகம் முழுமைக்கும் சேர்த்துத்தான் இயேசுவை இரட்சகராக ஆண்டவராக தேவன் நியமித்தார். கிறிஸ்து என்று சொல்லும் பொழுது த அனாயின்ட் ஒன், அபிஷேகம் பெற்றவர், அபிஷேகிக்கப்பட்டவர், உலக இரட்சகர். எனவே இந்த உலக இரட்சகர் என்று சொல்லும் பொழுது நான் இதன் கீழாக 3 காரியங்களை உங்களுக்கு சொல்ல வேண்டும். இயேசு கிறிஸ்து முழு உலகத்தின் மனிதர்களுக்கும் இரட்சகர், இரட்சிப்பை அருளுகிறவர். மனிதர்களுக்கு இரட்சிப்பை அருளுகிறார் என்று சொல்லும் பொழுது ஒவ்வொரு மனிதனுக்குள் ஆவி, ஆத்மா, சரீரம் என்று 3 காரியங்கள் இருக்கிறது. எனக்குள்ளும் இருக்கிறது, உங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்கிறது. சரீரத்தை பார்க்கிறோம், இதற்குள் ஒரு ஆத்மா இருக்கிறது. அந்த ஆத்மா என்று சொல்லுவது the seat of our thoughts, emotions and decisions. நம்முடைய சிந்தனைகள், உணர்ச்சிகள், தீர்மானங்கள் இவைகளுடைய இருப்பிடத்துக்கு பேர் தான் ஆத்மா, உள்ளான மனிதன். அந்த உள்ளான மனிதன் தான் தீர்மானம் எடுக்கிறவன், சிந்திக்கிறவன், உணர்கின்றவன். அந்த இடம்தான் ஆத்மான்னு சொல்றது. ஆவி என்றால் என்ன? பொதுவாக ஆவி ஜீவன் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா பைபிள்ல இன்னொரு அழகான காரியம் இருக்கிறது, ஆவி, என்னுடைய ஆவி. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஆவி இருக்கு. இதனுடைய ஆழத்தை பார்க்கும் பொழுது அவனுடைய the very nature of a human being, ஒரு மனிதனுடைய உள்ளான தன்மை. நீங்கள் இன்ன ஆவி உள்ளவர்கள் என்று அறியீர்களா? ஆவிகளை நிறுத்து பார்க்கிறேன் ஆண்டவர் சொல்றார். நமக்குள்ள இருக்கிற ஆவி எத்தன்மையுடையது? அதுதான் அந்த ஆவி. நம்முடைய உண்மையான ஜீவனும் நம்முடைய உண்மையான தன்மையும் ஆவி. அவன் ஸ்பிரிட் சரியில்லை சார் அப்படின்பாங்க. அவன் ஸ்பிரிட் சரியில்லை சார். அப்பாருக்கு தன்மை, கோபத்தின் தன்மையா, சுயநல தன்மையா, இச்சையின் தன்மையா, அல்லது சாந்த குணமா, இச்சை அடக்கமா, நல்ல நீடிய பொறுமையா, அன்பா, சமாதானமா, சந்தோஷமா, இவைகள் தான் அந்த குணங்கள். சரி, இப்பொழுது உலக இரட்சகர், எல்லா மனிதர்களையும் இரட்சிக்கிறவர், ஒவ்வொரு மனிதனுடைய இந்த 3 பாகங்களையும் இரட்சிக்கிறார். அதை குறித்து தான் இன்றைக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். முதலாவது அவர் தருகிறது ஆத்தும ரட்சிப்பு. ஆத்தும ரட்சிப்பு. சங்கீதம் 49:9 சொல்லுகிறது, அவர்கள் ஆத்தும மீட்பு மிகவும் அருமையாயிருக்கிறது. இந்த இடத்திலே ஆத்தும மீட்பு அல்லது ஆத்தும ரட்சிப்பு என்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது.
ஆத்தும மீட்பு. ஆத்மா என்றால் சிந்தனை, சித்தம், உணர்ச்சி அடங்கின உள்ளான மனிதன். அந்த மனிதனுக்கு ரட்சிப்பு, மீட்பு, அதைத்தான் இயேசு முதலாவது ஒரு மனிதனுக்குள் தருவது. 1 தீமோத்தேயு 1:15, பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது. அவர்களில் பிரதான பாவி நான் என்று பவுல் சொன்னார். பாவிகளை ரட்சிக்க, இந்த ஆத்மாவிலே, சிந்தனையிலே, சித்தத்திலே, உணர்ச்சியிலே பாவம் குடியேறிவிட்டது. அதனால் ஆவி அல்லது உள்ளான குணம் கெட்டு போய்விட்டது. சரீரமும் இந்த உள்ளே இருக்கிற மனுஷன் சொல்றது தான் அது கேட்கும். அதனால கிரியைகள், பார்வை, நடக்கை எல்லாமே கெட்டு போய்விட்டது. இப்பொழுது முதலாவது அந்த மனுஷனுக்கு ரட்சிப்பு வரணும்னா அவனுடைய ஆத்மா ரட்சிக்கப்படணும். ஆத்மா, சிந்தனை, சித்தம், உணர்ச்சி ஆகிய அந்த இடத்துல ரட்சிப்பு வரணும். ஆத்மா பாவமர கழுவப்பட வேண்டும், மனசாட்சி கழுவப்பட வேண்டும். அதைத்தான் இயேசு செய்கிறார். எப்படி செய்கிறார்? அவர் சிலுவையிலே மரித்து அந்த ரட்சிப்பை உண்டு பண்ணி வைத்தார். எபேசியர் 2:8, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய ஈவு. ரெண்டு காரியத்தினால ரட்சிப்பு வருதுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு. கிருபை என்பது தேவன் நம்மேல் பாராட்டின தயவு, கிருபை. அதனால் அவருடைய சொந்த குமாரனையே நம்முடைய பாவத்துக்கு பலியாக மாற்றினார். அது கிருபை. அடுத்தது, நான் விசுவாசிக்கிறேன். ஆம், இயேசு எனக்காக அனுப்பப்பட்ட இரட்சகர். என் பாவங்களின் தண்டனையை இயேசு ஏற்றுக்கொண்டார் என்று நான் என்றைக்கு விசுவாசிக்கிறேனோ அந்த தேவ கிருபையும் என்னுடைய விசுவாசமும் சேரும் பொழுது அது எனக்கு ரட்சிப்பாய் மாறுகிறது. ஆத்ம ரட்சிப்பு, இது உங்களால் உண்டானதல்ல. நாம் இதுல எந்த கிரியையும் செய்யவில்லை, ஜஸ்ட் விசுவாசிக்கிறோம், பிலீவிங் தான். தேவனுடைய கிருபை, நம்முடைய விசுவாசம் நமக்கு ஆத்ம ரட்சிப்பாய் மாறுகிறது. ரோமர் 10:9-10 சொல்லுகிறது, கர்த்தராய் இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்புண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். எப்படி இந்த விசுவாசிக்கணும்னு சொன்னே, அதுல இயேசு எனக்காக மரித்தார், மரித்த இயேசுவை தேவன் எழுப்பினார், இன்றும் ஜீவிக்கிறார், அவருக்கு ஒரு ராஜ்யம் உண்டு, நித்தியம் உண்டு, இவைகளை நான் விசுவாசிக்கணும். நான் இதயத்தில் விசுவாசிக்கும் பொழுது எனக்கு ஒரு நீதி உண்டாகும். நான் எப்ப மனசார அதை விசுவாசிக்கிறேனோ தேவனுக்கு முன்பாக எனக்கு ஒரு நீதி. அடுத்தது, அதை எப்பொழுது வாயினால் அறிக்கை பண்ணுகிறேனோ அப்பொழுது ரட்சிப்பு உண்டாகும். இருதயத்தில் விசுவாசித்தால் தேவனுக்கு முன்னால ஒரு அங்கீகாரம், ஒரு நீதி உண்டாகிறது. அதை வாயினால் அறிக்கையிடணும், இயேசுவே நான் ஒரு பாவி, நீர் எனக்காக சிலுவையில் மரித்தீர், மீட்பை உண்டு பண்ணினீர், அந்த சிலுவை மீட்பினாலே என்னையும் சந்தியும், எனக்கும் அந்த மீட்பை தாரும் என்று வாய் திறந்து அறிக்கை பண்ணணும். அந்த அறிக்கை நமக்கு ஒரு ரட்சிப்பை உண்டாக்கும். அடுத்தது, இயேசு என் பாவங்களை மன்னித்தார், இயேசு என்னை, என் ஆத்மாவை ரட்சித்தார் என்று மற்றவர்களுக்கு சாட்சி சொல்லுகிறோம், அறிக்கை. இந்த அறிக்கை உண்டாகும் பொழுதுதான் தெளிவான ரட்சிப்பு உண்டாகும். இன்னும் ஒரு வசனம், தீத்து 3:5, நாம் செய்த நீதியின் கிரியைகளின் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறு ஜென்மம் முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும் நம்மை ரட்சித்தார். இந்த ரட்சிப்பினுடைய இந்த ப்ராசஸ பற்றி சொல்லப்பட்டிருக்கிற சில வசனங்களையாக நான் உங்களுக்கு முன் வைக்கிறேன். முதலாவது, பாவிகளை ரட்சிக்க இயேசு வந்தார். அடுத்தது, கிருபை, அவருடைய கிருபை, நம்முடைய விசுவாசம், ரெண்டும் சேர்ந்துதான் ரட்சிப்பாய் மாறுகிறது. அடுத்து சொன்னேன், அந்த விசுவாசம் நீதியை தரும், வாயின் அறிக்கை ரட்சிப்பை உண்டாக்கும். இந்த வசனத்துல பார்க்கிறோம், நம்முடைய எந்த நீதியை பார்த்து, நீதியின் செயல்களை பார்த்து கர்த்தர் நம்ம ரட்சிக்கல, தமது இரக்கத்தின்படி மறு ஜென்மம் முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும் நம்மை ரட்சித்தார். இப்ப இருதயத்தில் விசுவாசித்து வாயினால் அறிக்கை பண்ணும் பொழுது நாம் மனம் திரும்புகிறோம், பாவ மன்னிப்பை அடைகிறோம். அடுத்தது, அந்த ரட்சிப்பு சரியா நிறைவேறணும்னா மறு ஜென்மம் முழுக்கு
மறு ஜென்மம் என்றால் மறுபிறப்பு, புது சிருஷ்டி, மனம் திரும்புதல், அதுதான் ஞானஸ்நானம். மறு ஜென்மம் முழுக்கு. அடுத்தது பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதல். பரிசுத்த ஆவியானவர் நம்மை புதிதாக்கணும். இந்த மூன்று ஸ்டெப்பும் வரும்பொழுதுதான் சரியா ரட்சிப்பின் பாதைக்குள்ள நான் வந்திருக்கிறேன், என் ஆத்மா ரட்சிக்கப்பட்டிருக்கிறது அர்த்தம். இதைத்தான் பேதுரு ஒரே வசனத்தில் சொல்லி இருக்கிறார், அப்போஸ்தலர் 2:38. நீங்கள் ஒவ்வொருவரும் மனம் திரும்பி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பாவ மன்னிப்பு கண்டு ஞான ஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். மூன்றையும் சேர்த்து சொல்லிட்டார், மனம் திரும்பணும், ஞான ஸ்நானம் பெறணும், பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெறணும். இந்த மூன்று நடந்த உடனே ஆத்தும ரட்சிப்பு வந்து விட்டது. நான் ரட்சிப்பின் பாதைக்குள் வந்து விட்டேன், ஆத்தும ரட்சிப்பு வந்து விட்டது. இதை நாம் அடைந்து கொள்ள வேண்டும். பைபிள்ல இதற்கு பல்வேறு பெயர்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மனம் திரும்புதல், மறுபிறப்படைதல், புது சிருஷ்டி ஆகுதல், ரட்சிக்கப்படுதல், மறு ஜென்மம், இப்படிப்பட்ட பல பெயர்கள் இந்த ஒரே நிகழ்வைத்தான் காட்டுகிறது. நாம் இருதயத்தில் விசுவாசித்து வாயினால் அறிக்கை பண்ணி அந்த மனம் திரும்புதலை பெறணும். அப்புறம் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அபிஷேகம் பெற்ற தேவ ஊழியர் கையிலே முழுகி ஞான ஸ்நானம் பெற்று அந்த மறுஜன்மம் முழுக்கினாலே கிறிஸ்துவுடன் உடன்படிக்கை செய்து கொள்ள வேண்டும். அடுத்தது பரிசுத்தாவின் அபிஷேகத்தை அந்நிய பாஷையின் வரத்தோடு பெற்று பரிசுத்தாவின் நமக்குள் தங்கி இருக்கின்ற நம்மை பரலோகத்திற்கு மீட்கப்படுவான் என்கிற முத்திரையை தரிப்பிக்கின்ற அந்த அனுபவம் பெறணும். இந்த மூணு வந்துருச்சுன்னா ஆத்துமா ரட்சிக்கப்பட்டிருக்கிறது என்ற அர்த்தம். அல்லேலூயா, ஆத்துமா ரட்சிப்பு. இரண்டாவதாக ஆவியின் ரட்சிப்பு. இயேசு கிறிஸ்து நம்முடைய ஆத்மாவுக்கு ரட்சகர், நம்முடைய ஆவிக்கு ரட்சகர். ஆவி என்றால் அந்த உள்ளான மனிதனுடைய தன்மை என்று சொன்னேன், அவனுடைய தன்மை. இதை இரண்டு வசனங்களை கொண்டு நான் விளக்குகிறேன். ஒன்று கொரிந்தியர் 5:5, அப்படிப்பட்டவனுடைய ஆவி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளில் ரட்சிக்கப்படும்படி மாம்சத்தின் அழிவுக்காக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவனை சாத்தானுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தீர்ப்பு செய்கிறேன். சபைக்குள் வந்த ஒரு விசுவாசி, ஞானஸ்நானம் பெற்ற தேவ பிள்ளை, ஆத்ம ரட்சிப்பை அடைந்தவர், விபசார பாவத்தில் விழுந்து போனார். அப்பொழுது சபைக்கு இடரல் உண்டாகாதிருக்கவும் இவருடைய ஆவி இப்பொழுது கெட்டு போய்விட்டதே, அது உண்மையான சீர்திருத்தம் அடையவும் அவரை சபையை விட்டு விலக்கி சாத்தானுடைய கையிலே ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறார். அப்ப எதிராளியானவன் சில மாம்சத்துல சில உபத்திரவங்களை கொடுக்கும் போது இவர் மனம் திரும்பி, மனங்கசந்து அழுது மனம் திரும்பி பாவத்தை விட்டு விடுதலையும் ஜெயமும் பெற்று அவருடைய ஆவி மறுபடியும் அந்த ரட்சிப்புக்குள்ளே வரும், கர்த்தருடைய நாளிலே மீட்கப்படும், அதுக்காக இப்படி செய்கிறேன் அப்படிங்கிறார். அப்ப இங்க நம்ம பார்க்க வேண்டியது, இந்த மனிதனுடைய ஆவி ரட்சிக்கப்பட்டு கொண்டே இருக்கிற அனுபவத்திலே ஒரு இடையூறு வந்து விட்டது. ஒரு ஆத்மா ரட்சிக்கப்பட்ட உடனே அடுத்தது அந்த ஆத்மாவிலுடைய ரட்சிப்பினுடைய கிரியை அந்த மனிதனுடைய ஆவியில் தொடங்குகிறது. ஆவி அந்த தன்மைகளில் தொடங்குகிறது. இதை நல்லா புரிஞ்சுக்கங்க. நம்ம எல்லாம் ரட்சிக்கப்பட்டோம், பாஸ்ட் டென்ஸ்ல சொன்னா ரட்சிக்கப்பட்டோம், எப்படி ஆத்ம ரட்சிப்பு அடைந்தோம் அதுதான் ரட்சிக்கப்பட்டோம் சொல்றோம். ஆனா இனி என்றைக்கு அந்த ஆத்ம ரட்சிப்பை பெற்றோமோ அன்று முதல் இயேசுவின் வருகை மட்டும் நமக்கு இன்னொரு ரட்சிப்பு உண்டாகிறது. இயேசுவின் வருகை அல்லது நம்முடைய மரணம், அது மட்டும் நம்முடைய ஆவி ரட்சிக்கப்படுகிறது. இது ஒரு லாங் ப்ராசஸ். ஆத்ம ரட்சிப்பு ஒரு நாள்ல வந்துடலாம், ஒரு சில நாட்களுக்குள்ள வந்துடலாம். மனம் திரும்புதல், ஞான ஸ்நானம், பரிசுத்தாவின் அபிஷேகம். அதே வேளையில் அடுத்தது இந்த ஆவி ரட்சிக்கப்படணுமே. அதனாலதான் சில வேளை பார்த்தா ஆத்ம ரட்சிப்பை அடைந்திருந்தாலும் சிலருக்கு குணங்கள்ல மாற்றம் வரல, பழைய குணம் வருது. ஏன்னா அவங்க ஆத்ம ரட்சிப்பை அடைந்தாங்க, ஆனா தொடர்ந்து ஆவி ரட்சிக்கப்படுறதுக்கு அவங்க சரியா ஒத்துழைக்கல. ஆவி ரட்சிக்கப்படணும். இது இன்னொரு வார்த்தையில் சொன்னா
ரோமர் 6:22, இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகள் ஆனதினால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன், முடிவோ நித்திய ஜீவன். இங்க அழகா சொல்லியிருக்கு, நீங்கள் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகள் ஆனீர்கள், அதுதான் ஆத்தும ரட்சிப்பு. இனி அடுத்தது பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன். அப்ப இனி உங்களுக்குள்ள நடக்க வேண்டியது பரிசுத்தமாகுதல், முடிவு நித்திய ஜீவன். அப்ப நித்திய ஜீவன் வரைக்கும், ஆத்தும ரட்சிப்பு தொடங்கி நித்திய ஜீவன் பெறுகிற நேரம் வரைக்கும் நம்முடைய ஆவி ரட்சிக்கப்படணும், அல்லது பரிசுத்தமாக்கப்படுதல், பரிசுத்தமாக்கப்படுதல். அதான் ரட்சிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறோம். இந்த ரட்சிப்பு பாஸ்ட் டென்ஸ், பிரசன்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ், மூணுலையும் கிரியை செய்யும். அப்போ பாஸ்ட் டென்ஸ் இறந்த காலம் என்றால் நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், ஆத்தும ரட்சிப்பு அடைந்து விட்டேன். இப்ப பிரசன்ட் டென்ஸ்ல நிகழ்காலத்தில் நான் ரட்சிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறேன். அது எதை குறிக்கன்னா, என்னுடைய ஆவி சீர்திருந்தி கொண்டே இருக்கிறது. என்னுடைய ஆவி சுயத்தினால் கட்டப்பட்டிருந்தது, அதிலிருந்து விடுதலை பெறுகிறது. என்னுடைய ஆவி கோபத்தில் கட்டப்பட்டிருக்கிறது, விடுதலை பெறுகிறது. கெட்ட சுபாவங்கள் ஒவ்வொன்றிலிருந்து விடுதலை பெறுகிறது. அதுக்கு இன்னொரு பேரு பரிசுத்தமாகுதல். அதுக்கு இன்னொரு பேரு உள்ளான மறுரூபமாகுதல். இதெல்லாம் பைபிள்ல சொல்லி இருக்க பெயர்கள். இன்னொன்னு உள்ளான மனிதன் புதுப்பிக்கப்படுதல். நாளுக்கு நாள் உள்ளான மனிதன் புதுப்பிக்கப்படுதல். இன்னொன்னு சுபாவ சீர்திருத்தம். என்னுடைய தன்மை, என்னுடைய சுபாவம், மை கேரக்டர், அது திருந்துகிறது. உள்ளான மனிதன் கிறிஸ்துவின் சாயல் தரித்தல். இந்த சுபாவம் எப்படி திருந்தணும்? கிறிஸ்துவுக்குள் இருக்கிற சுபாவம் எனக்கு வரணும். மண்ணின் சுபாவம் மாறி விண்ணின் சுபாவம் வரணும். ஜென்ம சுபாவம் மாறி கிறிஸ்துவின் சுபாவம் வரணும். அதுதான் ஆவியின் ரட்சிப்பு. இது இன்றைக்கு நமக்குள் எந்த அளவுக்கு நடக்கிறது? ஒரு 5 வருட வாழ்க்கையை திரும்பி பாருங்க விசுவாசிகளே. நீங்க ஆத்ம ரட்சிப்பு அடைந்து எத்தனை வருஷம் ஆயிட்டு? இந்த இத்தனை வருஷங்களில் உங்க ஆவி எந்த அளவுக்கு ரட்சிக்கப்பட்டிருக்கிறது? வெறும் ஆத்ம ரட்சிப்பை கொண்டு அங்கே பிரவேசிக்க முடியாது. கர்த்தராகிய இயேசுவின் நாளில் அந்த பாவம் செய்த மனிதனுடைய ஆவி, அது இயேசுவை சந்திக்கணும்னா அந்த ஆவி சரியாகணும். இன்றைக்கு நமக்கு ஏன் சில பாடுகள், உபத்திரவங்கள், சிக்ஷைகள்னு கேட்டா, நம்முடைய ஆவி ஆண்டவர் ரட்சிப்பதற்காகத்தான். சுயத்தை உடைக்கிறதுக்கு ஆண்டவர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். சிலருக்குள்ள இருக்கிற கோபத்தை உடைக்கிறதுக்கு கர்த்தர் கிரியை செய்கிறார். நிறைய மாம்ச கிரியைகள், கெட்ட சுபாவங்கள் இருக்கிறது, எரிச்சல், கசப்பு, வைராக்கியம், மன்னியாத சுபாவம், அடங்காத சுபாவம், கீழ்ப்படியாத சுபாவம் என்று ஏகப்பட்ட கெட்ட சுபாவங்கள் மனிதனுடைய ஆவியை பிடித்துக் கொண்டு இருக்கிறது. ஆத்துமாவில் உண்டான வெளிச்சம் இந்த ஆவியையும் பிரகாசம் ஆக்கணும். ஆத்துமாவில் உண்டான இயேசு கிறிஸ்துவின் ரட்சிப்பு தொடர்ந்து இந்த ஆவியிலும் வெளிப்பட வேண்டும். அதற்கு நாம் நம்மை தேவனுடைய பாதத்திலே டெய்லி அர்ப்பணித்து தாழ்த்தி அவருடைய வசனங்களை படித்து அவருடைய ஆவியானவருக்கு நமக்குள் கிரியை செய்ய இடம் கொடுத்து நம்முடைய வாழ்வில் அவர் நடத்துகிற ஒவ்வொரு சூழ்நிலைகளிலிருந்து நல்ல பாடங்களை கற்றுக்கொண்டு திருந்திக் கொண்டே இருக்கணும். அல்லேலூயா. சிறு பிள்ளைய போல மாறணும். உள்ளத்துல கள்ளம் கபடு இல்லாம கெட்ட தன்மைகள் எல்லாம் மாறி நல்ல தன்மை, அந்த வேர் வரைக்கும் பரிசுத்தமாகணும். வேர் வரைக்கும் பரிசுத்தாகணும். உள்ளான மனிதன் பரிசுத்தாகணும். அதான் ஆண்டவர் சொன்னார், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். ஒரு பாத்திரத்தை நான் இந்த கழுவிட்டேன், இந்த பாருங்க அப்படின்னு கொடுத்துடலாம். அப்புறம் அந்த அவங்க வாங்கிட்டு திரும்ப ஒரு தேய்ப்பு தேய்ப்பாங்க, அப்ப இன்னும் சுத்தம் ஆகுது. எவ்வளவு தூரம் அதை போட்டு தேய்க்கிறோமோ அந்த அளவுக்கு அது சுத்தமாகிறது. அதே மாதிரி நானும் அறிக்கை பண்ணிட்டேன், பாவத்தெல்லாம் அறிக்கை பண்றேன், சோத்திரம் சுத்திகரிக்கப்பட்டேன், ஹல்லேலூயா சொல்லிடலாம். ஆனா அதுக்கு பிறகு உட்கார்ந்து ஆண்டவரு இன்னும் என்னுடைய தன்மைகளில் ஏதாவது இருக்கா, என்னுடைய கெட்ட தன்மைகளை சொல்லுங்க, ஆண்டவர் வெளிப்படுத்தி தருவார். பரிசுத்தம் அடையிறதுக்கு இன்னும் ஏராளம் விஷயம் நமக்குள்ள இருக்கு. ஆகவே
இந்த ஆவியின் ரட்சிப்பு என்பது இப்ப நடந்து கொண்டே இருக்கிறது. அவர் நம்முடைய ஆவிக்கு ரட்சகராய் இருக்கிறார். அல்லேலூயா. உலக ரட்சகர் இயேசு கிறிஸ்து என்னுடைய ஆத்ம ரட்சகர், இப்பொழுது என்னுடைய ஆவியின் ரட்சகர். என்னுடைய ஆவியை அவர் மீட்டுக் கொண்டே இருக்கிறார். அதுதான் வேறுபாட்டின் உபதேசத்தை தந்தார், பரிசுத்தமாகுதல். அப்போ சிலர் 2:38-41 வரைக்கும் அதெல்லாம் கிளியரா சொல்லி இருக்கு. 42 வரைக்கும் அதுல நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் இந்த அந்த வசனத்தை ஒன்று வாசித்து விடுகிறேன். அப்போ சிலர் 2:40-41, இன்னும் அநேக வார்த்தைகளாலும் சாட்சி கூறி, மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்றும் புத்தி சொன்னார். அப்போ மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகுங்கள். இந்த விட்டு விலகுதல் தான் வேறுபடுதல். மாறுபாடுள்ள சந்ததி, அதை பின்பற்றி நம்ம போகக்கூடாது. அவங்க செய்யற கெட்ட வழியெல்லாம் நாம போகக்கூடாது. அவங்க பயன்படுத்துகிற கெட்ட முறைமைகளை நாம பயன்படுத்தக்கூடாது. அந்நிய தெய்வங்களை விட்டு வேறுபடணும், பாவங்களை விட்டு வேறுபடணும், அசுத்தமான நடக்கைகளை விட்டு வேறுபடணும். எல்லா விபசாரம், வேசித்தனம், கள்ளம், கபடு, கொலைபாதகம், எல்லா பாவங்களை விட்டு வேறுபடணும். உலக ஆசைகளை விட்டு வேறுபடணும். இப்பிரபஞ்சத்துக்குரிய ஆசைகள், உலக இச்சைகள் எல்லாத்தையும் விடணும். அதுலதான் உலகத்துல எந்த பொருள் மேல ஆசை வச்சிருக்கீங்க? உலக பொருள், அதெல்லாம் விடணும். அது மேல நம்ம இருதயம் ஒட்டி இருக்க கூடாது. அவைகளை விட்டு விட்டு இயேசுவை உறுதியாக பின்பற்றணும். சிலருக்கு பணாச, பொருளாச, நகாச, அந்தாச, இந்தாச, பதவியாச, சொத்தாச, மண்ணாச, எல்லா ஆசையும் விட்டு இயேசுவை காண்கிற ஆசை, பரலோகம் சேருகிற ஆசைக்குள்ள வர வேண்டுமே. அப்ப வேறுபடுத்துகிறார், பரிசுத்தப்படுத்துகிறார், நம்ம சுபாவங்கள் திருந்துகிறது. அங்கிருந்தான் இது வருது. அந்த சுபாவ திருத்தத்துல சுயம் அழிக்கப்பட அழிக்கப்பட அந்த கெட்ட சுபாவங்கள் மாற மாற கிறிஸ்துவினுடைய நல்ல தன்மைகள் நமக்குள் குடியேறுகிறது. பரிசுத்தமாகுதல், இந்த ரட்சிப்பு மிக முக்கியம். மூன்றாவதாக சரீர மீட்பு, சரீர ரட்சிப்பு. ரோமர் 8:22 வாசிக்கிறேன். ஆகையால் நமக்கு தெரிந்திருக்கிறபடி இதுவரைக்கும் சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து பிரசவ வேதனைப்படுகிறது. அதுவும் அல்லாமல் ஆவியின் முதற்பலன்களை பெற்ற நாமும் கூட நம்முடைய சரீர மீட்பாகிய புத்திர சுவிகாரம் வருகிறதற்கு காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிறோம். இந்த வசனத்தை பார்த்தீங்களா? சர்வ சிருஷ்டியும் பிரசவ வேதனைப்படுதான். அது வானமா இருக்கட்டும், பூமியா இருக்கட்டும், சமுத்திரமா இருக்கட்டும், மலைகள், மரங்கள், செடி கொடிகள், மிருக ஜீவன்கள் எல்லாமே. என்ன, எல்லாத்தையும் மனுஷனுக்காக ஆண்டவர் படைத்தார். மனுஷன் எல்லாத்தையும் கெடுத்து வச்சிருக்கிறான். இப்ப சொல்லுகிறாங்க, கிட்டத்தட்ட 15-20 நாட்களாக விமானங்கள் எல்லாம் நிறுத்தப்பட்டு விட்டன, வாகன போக்குவரத்துகள் குறை எல்லாம் நிறுத்தப்பட்டு விட்டன. அதனால இப்பொழுது பொல்யூஷன் தானாக கீழே வந்துருச்சு. வானம் சுத்திகரிக்கப்படுது, பூமி சுத்திகரிக்கப்படுது, நீர்நிலைகள் எல்லாம் சுத்திகரிக்கப்படுது, தானாவே நேச்சுரலா சுத்திகரிக்கப்படுது அப்படின்றாங்க. அப்போ இந்த ஆண்டவர் படைத்த சிருஷ்டியை மனுஷன் வாழும்படிதான் ஆண்டவர் தந்தார் இந்த பூமியை. ஆனா மனுஷன் பூமியை ரொம்ப கெடுத்து வச்சிருக்கிறான். அதெல்லாம் அழுகிறது, பிரசவ வேதனைப்படுது. எங்களுக்கு எப்போ மீட்பு வரும்? எங்கள் ராஜாவே, நீர் எப்பொழுது வந்து 1000 வருஷம் அரசாட்சி பண்ணுவீர்? எங்களை இந்த மனுஷன் தன்னுடைய ஆளுகையில ரொம்ப கெடுத்துட்டானே, கஷ்டப்படுத்துறானே, அவனுக்கு என்ன எங்களை பயன்படுத்த தெரியலையே அப்படி அதுகெல்லாம் பிரசவ வேதனைப்படுது. இங்க சீக்கிரமாய் வாரோம் அப்படின்னு அதுல சொல்றாரு. அதுவும் அல்லாமல் ஆவியின் முதற் பலன்களை பெற்ற நாமும் கூட. ஆவியின் முதற் பலன்களை பெற்ற நாம்னா யாரு? பரிசுத்த ஆவியை பெற்றவர்கள். அதுதான் முதற் பலன். பரலோகம் பற்றி பைபிள் சொல்லும் பொழுது அது நீதியும் சமாதானமோ பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமாய் இருக்கிறது. பரலோகம் முழுசும் பரிசுத்த ஆவியின் சந்தோஷம்.
அந்த பரிசுத்தாவி நமக்குள் வந்து குடியிருக்கும் போது அந்த முன் ருசியை பெற்றுக் கொள்ளுகிறோம். பரலோகத்தினுடைய முன் ருசி. அபிஷேகம் பெற்றவர்கள் ஆவில நிரம்பி ஜெபிக்கும் பொழுது, ஆராதிக்கும் பொழுது, துதிக்கும் பொழுது உண்மையாக அந்த பரிசுத்தாவியின் ஒரு நிறைவு உள்ளத்தில் அப்படியே எழும்பி வரும்போது ஒரு பரவச நிலை. இந்த உலகத்தை கொஞ்சம் மறந்துடுறோம் ஒரு சில வினாடிகள், அவன் பரலோகத்தினுடைய அந்த சந்தோஷத்தை அனுபவிக்கிறோம். அதனாலதான் அப்படியே துள்ளி குதித்து ஆராதித்து மகிழுகிறது. சிலருக்கு இது ஒரு பழக்கம் ஆகி போச்சு, சும்மா ஜபிக்கும் பொழுது அந்த நிலை அடைந்ததுனாலதான் கைத்தட்டுறாங்கன்னு சொல்ல முடியாது. சும்மா பழக்கத்திலையும் செய்வார்கள், அதுவும் தப்பு கிடையாது. ஆண்டவரை கைத்தாளத்தோட துதிக்கலாம், நம்ம நடனம் ஆடி துதிக்கலாம். ஆனா உண்மையா இந்த ஆவியின் முன்ருசியை பெற்றவர்கள் என்று வரும்போது சில டைம் அந்த அபிஷேகத்தின் நிறைவு அப்படி நமக்குள்ள வந்து எழும்பும் பொழுது ஒரு பெரிய மகிழ்ச்சி, அது அடக்க முடியாம ஒரு சந்தோஷம். சிலவேள ஆவியானவர் நமக்குள்ள அப்படி எழும்பும் பொழுது துக்கப்படுவார், நம்மை துக்கத்தினால நிரப்பி சிலருக்கா ஜோமன வைப்பார். அவருக்குள்ள இருக்கிற அந்த காரியங்களை அவர் தருவார். ஆனா அதுல முக்கியமானது பரிசுத்தாவினால் உண்டாகும் சந்தோஷம். அப்ப பாருங்க, இந்த ஆவியின் முதற் பலன்களை பெற்ற நாமும் கூட சரீர மீட்பாகிய புத்திர சுவிகாரம் வர காத்திருக்கிறோம். ஆத்தும மீட்பு அடைஞ்சிட்டோம், ஆவிக்குரிய மீட்பு நடந்துகிட்டே இருக்கு. சாகம் வர அது நடக்கும். அதுல சாகிற டைம் வரைக்கும் எந்த அளவுக்கு நம்ம பரிசுத்தம் அடைஞ்சோமோ அந்த அளவுக்கு மகிமையில உயர்ந்த இடம் கிடைக்கும். மகிமையில டிகிரிஸ் இருக்கிறது. அவன் அவனுக்கு கிரியைக்கு செய்கைக்கு தக்கதான பலனை தருவான். ஆகவே நாம ஆவியின் ரட்சிப்புக்காக பிரயாசப்பட்டு கொண்டே இருப்போம். உங்க ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அதே வேளையில இந்த சரீரத்துக்கு ஒரு ரட்சிப்பு வேண்டுமே என்று நாமும் ஆண்டவர் நோக்கி கூப்பிட்டு கொண்டே இருக்கிறோம். பிலிப்பியர் 3:20-21 கவனிங்க. நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது, அங்கே இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்திக் கொள்ளத்தக்க தம்முடைய வல்லமையான செயலின்படியே நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார். இந்த வசனம் ரொம்ப அழகா இருக்கு. நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது, அங்கே இருந்து நம்முடைய இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். இதை நீங்க சரியா வாஸ்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இரட்சகர் வந்தாச்சு, வந்து கன்னிமரியாளுடைய வயிற்றில் பிறந்து சிலுவையிலே ரட்சிப்பின் கிரியை முடிச்சாச்சு. அதுக்கு பிறகுதான் அப்போஸ்தலன் பிலிப்பி சபைக்கு கடிதம் எழுதுறார். இப்ப சொல்றாரு, நம்ம இன்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோங்கிறார். இப்ப நியாயாதிபதியாக இயேசு வர்றதான எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம், ராஜாதி ராஜாவாக வந்து பூமியில ஆளுகை செய்யறவரதான எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனா இவர் சொல்றாரு ரட்சகர் வர இன்னும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். அவர் ஆத்ம ரட்சிப்பு தந்தாச்சு, ஆவிக்குரிய ரட்சிப்பு இப்ப நடந்து கொண்டே இருக்கிறது. ஆனா இன்னும் ரட்சகர்னா அர்த்தம் என்ன? இனி அவர் வரும்போது சரீரத்துக்கு ரட்சிப்பு தருகிறார். அல்லேலூயா. அதான் அடுத்த வசனத்துல சொல்றாரு, நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார். நமக்கு இது அற்பமான சரீரம், மூச்சு போச்சுன்னா மண்ணுக்குள்ள வைக்க வேண்டியதான். அதே மாதிரிதான் இயேசு கிறிஸ்துடைய சரீரத்தையும் கல்லறைக்குள்ள வச்சாங்க. ஆனா 3ஆம் நாளில் அதே சரீரத்தில் உயிர்த்தெழுந்தார். அது உயிர்த்தெழுந்த சரீரம், அந்த சரீரத்தோடு பரலோகத்துக்கு போலாம் வரலாம். அது மறுரூபம் அடைந்த மகிமையான சரீரம். அந்த சரீரத்தோடு பூட்டப்பட்டிருந்த அறைக்குள்ள கதவை திறக்காம உள்ள வந்துட்டார். அப்ப எல்லாரும் ஆவி வந்துருச்சுன்னு நினைச்சாங்க. அவர் சொன்னா, தோமா பயப்படாத, இங்க தொட்டுப்பார், நான் ஒரு ஆவி அல்ல, இது மகிமையடைந்த சரீரம், இந்த காயத்தின் தழும்பு இருக்கு பாரு. அது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அந்த சரீரத்திலே அவர் புசித்தார் என்று பைபிள்ல படிக்கிறோம். அப்போ நமக்கு ஈஸியா புரியும், இந்த அட்மாஸ்பியருக்கு அந்த பக்கம் ஸ்பேஸுக்கு போகணும்னா காஸ்மோநாட்ஸ் அல்லது ஆஸ்ட்ரோநாட்ஸ் அவங்க வந்து நிறைய தலை முதல் கால் வர கவசம் எல்லாம் போட்டு ஒரு மறு ரூப சாயல்ல தான் விண்வெளிக்கு போறாங்க இல்லையா. இந்த சரீரத்தில் இப்படியே வேணா ஃப்ளைட்ல ஏறி கொஞ்சம் தூரம் போயிட்டு வரலாம், அதுக்கு மேலே போக முடியாது. அதுக்கு மேலே போய் இருக்கணும்னா ராக்கெட்ல போகணும்.
அப்போ அங்க போகும்போது அவங்க என்ன பண்றாங்க, டிஃபரண்ட் ஒரு கம்ப்ளீட் ஒரு கவரிங்ல போறாங்க. அப்போ அதுக்கும் எவ்வளவோ உயரத்துல மேல இருக்கக்கூடிய பரலோக ராஜ்யத்துக்கு போகணும்னா நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது, விண்வெளியில் அல்ல, அது அங்கே பரலோகத்தில் இருக்கிறது. அங்க போனோம்னா இந்த மண் சரீரத்தை கொண்டு போக முடியாது. இந்த மண் சரீரம் இந்த பூமிக்குரியது, பூமிக்குரிய கூடாரம். ஆனால் அந்த அங்க போனோம்னா இது ஒரு இமைப்பொழுதுல மறு ரூபமாக்கப்படும். அதுதான் கர்த்தர் செய்கிறது. அல்லேலூயா. எனவே அன்புக்குரியவர்களே, இந்த சரீரத்துக்கு ஒரு மீட்பு உண்டு. இன்னைக்கு இது பலவீன சரீரம், வியாதி பிடித்த சரீரம், வயசுக்கு வயசு வயோதிபம் அடையக்கூடிய சரீரம், தள்ளாடுகிற சரீரம், கடைசியில மூச்சு போச்சுன்னா மண்ணுக்குள்ள போகிற சரீரம். ஆனால் இந்த சரீரத்தை இயேசு கிறிஸ்துவின் எக்காலம் துணிக்கும் பொழுது அது உயிரோடு எழுப்புகிறார். அந்த நேரத்தில் உயிரோடு இருந்தா ஒரு இமைப்பொழுதுல மறுரூபமாக்கி தன்னோடு சேர்த்துக் கொள்ளுகிறார். 1 தெசலோனிக்கேயர் 4:16-17 இதை அழகா சொல்லுகிறது. ஆகவே நமக்கு ஒரு சரீர மீட்பும் உண்டு. ஆத்மா மீட்கப்பட்டவர்கள் ஆவியில் ரட்சிப்பு அடைய வேண்டும். அப்பொழுது இயேசு வரும்பொழுது ஒரு இமைப்பொழுதிலே இந்த சரீரம் ஒரு ஒரு செகண்ட்ல மாறிடும். அப்புறம் இதுக்கு வயோதிபம் கிடையாது, இதுக்கு வியாதி வராது, இதுக்கு பலவீனம் வராது, இதுக்கு நித்திரை தேவையில்லை, எதுவும் தேவையில்லை, புசித்தலும் குடித்தலும் தேவையில்லை, கொள்வனையும் கொடுப்பனையும் இந்த சரீரத்துக்கு தேவையில்லை. எல்லாவற்றை விட்டு ஒரு பெரிய சுயாதீனம், பெரிய மகிமை, நித்திய மகிழ்ச்சி தலையின் மேல் இருக்கும். இந்த உலகத்தில் உள்ள உச்சக்கட்ட மகிழ்ச்சியை விட கோடி கோடி மேலானது என் ஆண்டவர் வைத்திருக்கிற நித்திய மகிழ்ச்சி. ஹல்லேலூயா. உலகத்தின் இன்பத்தை தேடி போய் இந்த சரீரத்தின் இன்பங்களுக்காய் வாழுகிறவர்கள் இயேசுவின் நித்திய மகிழ்ச்சியை நாடி வாருங்கள். ஆமே. சரீர மீட்பு, சரீர மீட்பு. ஆகவே அன்பானவர்களே, இதை குறித்து நாம் பார்க்கிறோம். சரீரம் மறுரூபம் அடைதல் கிறிஸ்துவுடன் நாம் சேர்க்கப்படுகிற அந்த நாளிலே நடக்கும். மரித்தோர் உயிர்த்தெழும்புவார்கள், உயிரோடு இருக்கிறவர்கள் எடுத்துக்கொள்ளப்படுவோம். ரெண்டு பேரும், ரெண்டு கூட்டத்தாரும் சரீரத்தில் மீட்பு பெற்றுவிடும். அதுக்கு பிறகு நம்ம சரீரம் இயேசுக்கு இப்ப என்ன சரீரம் கொடுக்கப்பட்டிருக்கோ அதே மாதிரிதான் நமக்கு. திரும்பவும் சொல்லுகிறேன், இந்த பிலிப்பியர்ல வாசித்தது, நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆகவே ஒரு பக்தன் அழகாய் பாடுவார். இந்த பாட்டு முழுவதும் தெரியல, ரெண்டு வார்த்தை மட்டும் பாடி பார்க்கிறேன். என் சாயல் உம் சாயல் ஆகோ, அச்சாயல் கண்டும்மை துதிப்பேன். என் சாயல் உம் சாயல் ஆகோ, அச்சாயல் கண்டும்மை துதிப்பேன். அந்த நாள் மிக சமீபம், நானும் ஆண்டவர் இயேசுவை காண்பேன். அந்த நாள் மிக சமீபம், நானும் ஆண்டவர் இயேசுவை காண்பேன். அந்நிய கண்கள் அல்ல நாதா, என் கண்ணால் கண்டிடுவேன். அந்நிய கண்கள் அல்ல நாதா, என் கண்ணால் கண்டிடுவேன். சமீபம் நானோ ஆண்டவர் இயேசுவை காண்பேன். அந்த நாள் மிக சமீபம், நானும் ஆண்டவர் இயேசுவை காண்பேன். என் சாயல் உம் சாயல் ஆகும், அச்சாயல் கண்டு நான் உம்மை துதிப்பேன். ரொம்ப அழகான வார்த்தை. ஆண்டவரே, இன்னைக்கு நான் மண்ணின் சாயல்ல இருக்கிறேன், நீங்க வரும்பொழுது திடீரென்று ஒரு இமைப்பொழுதுல என்னுடைய எந்த சாயல் உங்க சாயலா மாறிடும், அந்த சாயலை நான் பார்த்து நான் மகிழுவேன். அந்நிய கண்களால் சொந்த கண்ணால் அதை பார்ப்பேன். ஹல்லேலூயா. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், கடைசி நாளில் அவர் பூமியின் மேல் நிற்பார். யோபுக்கு கிடைத்த வெளிப்பாடு,
யோபுதான் சரீரத்துல ரொம்ப பாதிக்கப்பட்ட மனுஷன். உச்சந்தலையிருந்து உள்ளங்கால் வர புண்கள் ரொம்ப பாதிப்பு. அவருக்கு அன்னைக்கே ஆண்டவர் கொடுத்த வெளிப்பாடு இந்த இயேசுவின் வருகை. அப்போ எல்லாருடைய சரீரமும் மறுரூபப்பட்டு நிக்கிற ஒரு அருமையான அனுபவத்தை யோபு பார்க்கிறார். இந்த புண்பிடித்த சரீரம் அன்னைக்கு எவ்வளவு மகிமையான சரீரமா இருக்கு, அதை நினைச்சு அவர் எழுதி வைத்திருக்கிறார். இந்த எழுத்துக்கள் பொன்னெழுத்துக்களால் பதிக்கப்பட்டால் நல்லதுன்னு எழுதி வச்சிருக்கிறார். சரீரம் மீட்பு என்பது நமக்கு ஆண்டவர் வைத்திருக்கிற புத்திர சுவிகாரம். ஆத்ம மீட்பு, ஆவியின் மீட்பு, சரீரம் மீட்பு. ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த அருமையான மீட்பின் வழியாக நாம் கடந்து வருவோம். இன்றைக்கு நாம் ஜெபிக்க போகிறோம். அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்து நம்மேல் பாராட்டின அன்பை பாருங்கள். அவர் இரட்சகராக, உலக இரட்சகராக வந்து முழு மனுக்குலத்தின் மேல் அன்பு வைத்து நம்ம எல்லாருக்காக சிலுவையில் மரித்து ஒரு இரட்சிப்பை உண்டு பண்ணி இருக்கிறார். அந்த இரட்சிப்பினால் நம்முடைய ஆத்மா இரட்சிக்கப்படுகிறது. அடுத்தது வாழ்நாளெல்லாம் ஆவி இரட்சிக்கப்படுகிறது. இயேசுவின் வருகையிலே இந்த சரீரமும் இரட்சிக்கப்பட்டு மொத்தம் ஒரு புதிய அனுபவத்திலே இயேசுவோடு நித்தியம் நித்தியம் நித்தியமாக வாழ போகிறோம். இந்த அன்பை ருசித்து நாம் பாடி இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது என்று நாம் பாடி அவரை மகிமைப்படுத்தி ஆமென். இன்றைக்கு இந்த இயேசு கிறிஸ்துவின் அன்பை நீங்கள் ருசிக்க வேண்டும். உங்களுடைய ஆத்மாவை மீட்க, உங்களுடைய ஆவியை மீட்க, உங்களுடைய சரீரத்தை மீட்க இயேசு கிறிஸ்து தன்னை முழுமையாய் சிலுவையில் ஒப்பு கொடுத்து மரித்தார். மகிமையான ரட்சிப்பை உண்டு பண்ணினார். ஹல்லேலூயா. இந்த அன்பு மாறாதது. சகோதரனே, சகோதரியே, நீயும் இந்த அன்புக்குள் வா. பிரதர் சிஸ்டர், இந்த அன்புக்குள் நீங்க வாங்க. உலகம் ஏமாற்றிடும், உலக அன்புகள் எல்லாம் மாறி போகும். நம்முடைய முழுமையான ரட்சிப்புக்காக, நம்முடைய ஆத்மா, ஆவி, ஆத்மா, சரீரம் முழுமையான ரட்சிப்புக்காக இயேசு எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார். அவர் பட்ட வேதனைகளும் காயங்களும் பாடுகளும் எல்லாம் இதற்கு தாங்க. இதை நீங்க பெற்றுக்கொள்ளாம வாழ்க்கை ஓட்டத்தை முடிச்சிட்டீங்கன்னா ரொம்ப பரிதாபம். இன்றைக்கு இயேசுக்கு முழுசும் உங்க வாழ்க்கையை திறந்து இடம் கொடுங்க. இனி உலகத்தை நான் பார்க்க போறது இல்ல, உங்க வழியில நான் நடப்பேன். நீங்க இந்த உலகத்துல எது வேண்டாங்கிறீங்களோ அது எனக்கு வேண்டாம். எனக்கு பரலோகம் வேணும், இயேசு வேணும். நீங்க இந்த உலகத்துல எதெல்லாம் அனுபவிக்க இந்த வசனத்தின்படி எனக்கு ரைட்டு கொடுத்திருக்கீங்களோ, உரிமை கொடுத்திருக்கீங்களோ அது எனக்கு போதும். இந்த உலகத்தை நான் கிறிஸ்துவுக்குள் தான் அனுபவிப்பேன். இந்த உலகத்தை கிறிஸ்துவுக்கு வெளியே போய் நான் அனுபவிக்க மாட்டேன். அப்படி ஒரு நல்ல தீர்மானம் எடுங்க எல்லாரும். உலகத்தை அனுபவிக்க கூடாதுன்னு சொல்லல. உலகத்துல மனுஷனா வாழ்றோம். மண்ணின் வாழ்விலே பல காரியங்கள் உலகத்தில் உள்ளதை அனுபவிக்க வேண்டியது இருக்கு. ஆனால் இந்த வசனத்துக்குள் நிற்போம், கிறிஸ்துவுக்குள் நிற்போம். கிறிஸ்துவுக்கு வெளியே கை நீட்ட மாட்டோம். கிறிஸ்துவுக்கு வெளியே எங்கள் கால்கள் போகாது. கிறிஸ்துவுக்கு வெளியே எங்கள் கண்களை பாய விட மாட்டோம். அப்படி ஒரு பிரதிஷ்டை இன்னைக்கு எடுப்போம். கிறிஸ்துவுக்குள் நின்று உலகத்துல அவர் அனுமதிச்சதை அனுபவிக்கலாம். அது நம்முடைய ரட்சிப்புக்கு பாதிப்பா வராது. கிறிஸ்து அனுமதிக்காத ஒன்றை, வசனம் அனுமதிக்காத ஒன்றை நாம் அனுபவிக்க போகும்போதுதான் ரட்சிப்பு இழந்து விடுகிறது. அந்த மனிதனை குறித்து சொன்னே, விசுவாசியா வந்துட்டு அவன் விபச்சாரம் பண்ணினான், அவனுடைய ஆவியின் ரட்சிப்பு தடைபட்டுருச்சு, ஆத்ம ரட்சிப்பு இழந்துட்டான். ஹல்லேலூயா. இழந்து போகக்கூடாது. பெற்ற பாக்கியத்தை இழந்து போகக்கூடாது. கர்த்தருடைய பிள்ளைகளை, நல்ல தீர்மானம், கிறிஸ்துவுக்குள் வாழ்வே. கிறிஸ்துவுக்குள் ஆண்டவர் இந்த உலகத்துல எதெல்லாம் அனுபவிக்க வச்சிருக்காரோ அது போதும். அந்த இன்பங்களும் அந்த நன்மைகளும் போதும். அந்த உயர்வு மட்டும் நான் உயர்ந்தா போதும். அதுக்கு மேல என் தலையை நான் உயர்த்த வேண்டிய அவசியம் இல்ல. நல்ல தீர்மானம், எனக்கு இயேசு வேணும். என்ன இந்த உலகம் நம்ப முடியாத உலகம். என் மூச்சு கூட வெளியே போனது உள்ள வரும் நம்பிக்கை எனக்கு கிடையாது. உள்ள போன மூச்சு அடுத்து வெளியே எடுப்பேன்னு நம்பிக்கை எனக்கு கிடையாது. நீர்மேல் காணும் குமிழி போன்ற வாழ்க்கை. இதை நினைச்சு நம்மை அர்ப்பணிப்போமாக. இயேசுவை எல்லாரும் நோக்கி பார்ப்போமாக. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் அன்பு
என்று மாறாதது இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் அன்பு உன்மீறுதலுக்காய், இயேசு காயங்கள் பட்டா, உன் அக்கிரமத்துக்காய் இயேசு நொறுக்கப்பட்டா, உன்மீறுதலுக்காய் இயேசு காயங்கள் பட்டா, உன் அக்கிரமத்துக்காய் இயேசு நொறுக்கப்பட்டா, உனக்காகவே அடிகள் பட்டா, உன்னை உயர்த்த தன்னை தாழ்த்தினா, உனக்காகவே அடிகள் பட்டா, உன்னை உயர்த்த தன்னை தாழ்த்தினா, உன்னை உயர்த்த தன்னை தாழ்த்தினா. இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் அன்பு பாவி என்றுன்னை அவர் தள்ளவே மாட்டார், அவளாய் உன்னை இயேசு அழைக்கிறாரே. பாவி என்றுன்னை இயேசு தள்ளவே மாட்டார், அவளாய் உன்னை அவர் அழைக்கிறாரே. தயங்கிடாதே, தாவி ஓடிவா, தந்தை இயேசுவை சொந்தம் கொள்ளவா. தயங்கிடாதே, தாவி ஓடிவா, தந்தை இயேசுவை சொந்தம் கொள்ளவா, தந்தை இயேசுவை சொந்தம் கொள்ளவா. இயேசு கிறிஸ்துவின் ருசித்து பாடுவோம். அவருடைய அன்பு உள்ளத்திலே பெற்றுக் கொள்ளத்தக்கதாக இந்த வேளையில் நம்முடைய உள்ளங்கள் திறக்கப்படுவதா. இந்த இயேசுவின் அன்பு மாறாது. இந்த இயேசுவின் அன்பு தன்னையே சிலுவையில் நமக்காக ஈந்தளித்தது. இந்த இயேசுவின் அன்புதான் நமக்கு ஆத்ம ரட்சிப்பை, ஆவியின் ரட்சிப்பை, சரீர ரட்சிப்பை தருகிறது. இயேசுவை பற்றிக் கொள்வீர்களாக, இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்வீர்களாக, நான் ஒரு பாவி என்று இயேசுவிடத்தில் அறிக்கை செய்வீர்களாக, இயேசுவை உன் சிலுவை அன்றை வந்து நிற்கிறேன், எனக்கு இந்த ஆத்ம ரட்சிப்பை தாங்க, நான் நீர் பிதாவினால் சிலுவைக்கு ஒப்புக் கொடுக்கப்பட்டவர் என்றும், என் பாவங்களை சுமந்து தீர்த்தீர் என்றும், பிதாவினால் நீர் மூன்றாம் நாளில் உயிரோடு எழுப்பப்பட்டவர் என்றும், இன்றைக்கும் பரலோகத்தில் இருக்கிறீர் என்றும், வரப்போகிறீர் என்றும், உமக்கு ஒரு நித்திய ராஜ்யம் உண்டு என்றும், என்னை அதில் சேர்த்துக் கொள்ளவுமால் முடியும் என்றும் விசுவாசிக்கிறேன், விசுவாசிக்கிறேன். என்னை ஏற்றுக்கொள்ளும், உன் சீஷனா ஏற்றுக்கொள்ளும், பிதாவுக்கு பிள்ளையா என்னை மாற்றும். சொல்லுங்க பிரதர், சொல்லுங்க சிஸ்டர், வாய் திறந்து அறிக்கையிடுங்க. இந்த ரட்சிப்பு அருமையானது, ஆத்தும ரட்சிப்பு அருமையானது. ஓ ஹல்லேலூயா, கர்த்தரை தருவாராக, தருவாராக. ஆமே. ஒருவேளை யாராகிலும் விசுவாசிகள் இந்த ஜெப வேளையில் நீங்கள் வழி தவறி நிற்கிறீங்களா, பாவத்தில் விழுந்து கிடக்கிறீங்களா, அல்லது எங்கேயோ திசை மாறி நிற்கிறீங்களா, மறுபடியும் இயேசுக்குள்ள ஓடி வாங்க, ஓடி வாங்க இயேசுக்குள்ள. இயேசுவை பாதத்தில் விழுங்க, என் பாவத்தை மன்னிங்க, நான் திரும்பவும் தவறி போன என்ன மன்னிங்க, என் பின்மாற்றத்தை மன்னிங்க, நான் உங்களை திரும்ப திரும்ப சிலுவையில் அறையிறத மன்னிங்க, உங்க ரத்தத்தை காலின் கீழே மிதிச்ச பாவத்தை மன்னிங்க என்று ஆண்டவரிடத்திலே மன்றாடுங்க, கண்ணீர் சிந்துங்க. இயேசுவின் பாதத்தில் விழுந்தார். மறுதலித்த பேதுருவுக்கு மன்னிப்பை கொடுத்தவர், பின்மாறி போன பேதுருவுக்கு மன்னிப்பை கொடுத்தவர், மறுபடியும் பிரதான அப்போஸ்தலனாய் அவனை உயர்த்தினவர், உன்னையும் நிச்சயம் அங்கீகரிப்பார், உன்னை நிச்சயம் மறுபடி சேர்த்துக் கொள்வார். உனக்கும் மன்னிப்பு உண்டு மகனே. ஓ ரபா பாபா சாந்தலா, ஹல்லேலூயா. இடாதே, தாவி ஓடிவா, தந்தை இயேசுவை
சொந்தம் கொள்ளவா, தந்தை இயேசுவை சொந்தம் கொள்ளவா. இயேசு கிறிஸ்துவின் ஆத்மா உன்னை மறுபடியும் அணைத்துக் கொள்ளும் மகனே, உன்னை அருள் மறுபடியும் அணைத்துக் கொள்ளும் மகளே. ஆத்ம ரட்சிப்பை பெற்ற ஒவ்வொருவரும் ஆவியின் ரட்சிப்புல எந்த அளவுல நிக்கிறீங்க யோசித்து பாருங்க. உங்க ஆவி ரட்சிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறதா? சுபாவம் திருந்திக் கொண்டு வருகிறதா? சுபாவ மாற்றம் இருக்கிறதா? இயேசுவின் சாயல் அடைகிறீர்களா? பரிசுத்தமாகுதல் நடக்கிறதா? வேறுபட்டு கொண்டு இருக்கிறீர்களா? விட்டு விலக வேண்டியதை விட்டு விலகி இயேசுவோடு பரலோகத்தோடு அதிக பற்றுதல் கொள்ளு கொண்டு வருகிறீர்களா? சிந்திங்க, சிந்திங்க. வாய் திறந்து ஜெபம் பண்ணுங்க, இருதயத்தை திறந்து அறிக்கையிடுங்க. கர்த்தருடைய பாதத்துல வாங்க. இயேசு உலக ரட்சகர், சகல மனுக்குலத்துக்கும் ரட்சகர், உனக்கும் எனக்கும் அவரே ரட்சகர், நம்முடைய ஆவி ஆத்மா சரீரம் முழுமைக்கு ரட்சகர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். Thank you Jesus, ஹல்லேலூயா. அன்பானவர்களே, இப்பொழுது நாம் தேவ சமூகத்தில் ஆத்ம ரட்சிப்புக்காக ஜெபமண போறோம். எத்தனை பேர் இன்னும் ஆத்ம ரட்சிப்பு பரலியோ, அவங்களுக்கெல்லாம் ஆத்ம ரட்சிப்பு உண்டாகும்படி என்னோடு சேர்ந்து நீங்கள் ஜெபிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஹல்லேலூயா. என் பிதாவே, நல்ல தகப்பனே, இந்த வேளையில் நாங்கள் ஒரு மனப்பட்டு இந்த உலகம் முழுவதும் ஆத்ம ரட்சிப்பை அறியாதவர்கள், ஆத்ம ரட்சிப்புக்கான சுவிசேஷத்தை கேள்விப்படாதவர்கள், ஆத்ம ரட்சிப்பை அறிந்தும் விசுவாசத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், பெற்றுக்கொள்ளாதவர்கள் ஒவ்வொருவரையும் நினைக்கிறோம். திரும்ப திரும்ப இவங்களுக்காய் விண்ணப்பம் பண்ணுகிறோம். என் தகப்பனே, இவர்களை ரட்சிப்பீராக, இவர்கள் மேல் பரிசுத்தாவியான அசைவாடுவீராக. உம்முடைய ரட்சிப்பின் கிரியை உண்டாகட்டும். பாவத்தை குறித்து உணர்த்துங்கப்பா, வரப்போற நியாய தீர்ப்பை குறித்து உணர்த்துங்கப்பா. அவர்கள் ரட்சிப்படையும்படி அவருடைய உள்ளங்களிலே கிரிய செய்யுங்க ஆண்டவர. ஆத்ம ரட்சிப்பை பெறாத ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அதை பெற்றுக்கொள்வார்களாக என்று ஜெபிக்கிறோம். ஆவியானவரே கிரிய செய்யுங்க என்று ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். இந்த வேளையிலே ஆத்ம ரட்சிப்பை பெற்றவர்கள் ஆவிக்குரிய ரட்சிப்பிலே கவனம் செலுத்தாம, நான் ஏதோ ஞானஸ்நானம் பெற்றுட்டேன் அதனால எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. நான் பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்றனால எல்லாமே முடிஞ்சிட்டு நினைக்கிறாங்க. இல்ல, அதெல்லாம் ஒரு தொடக்கம். இப்பொழுது நாம் ஆவியிலே ரட்சிக்கப்பட்டு கொண்டே இருக்கணும். நம்முடைய சுபாவம் திருந்திக் கொண்டே இருக்கணும். ஒவ்வொரு தன்மைகளும் கிறிஸ்துவை போல மாறணும். அந்த ரட்சிப்பு உண்டாகாம கிறிஸ்துவின் நாளில் கிறிஸ்துவை சந்திக்க முடியாது. ஆகவே எல்லாரும் தாழ்த்தி ஜெபிப்போமா. அன்பின் பிதாவே, இந்த வேளையில் நாங்கள் ஒருமனப்பட்டு ஆத்ம ரட்சிப்பை பெற்றவர்கள் யார் யார் இன்னும் ஆவியில் ரட்சிக்கப்படலையோ அல்லது ஆவியில் மறுரூபமாகவில்லையோ, ஆவியில் அந்த சுபாவ சீர்திருத்தங்கள் தன்மையின் மாற்றங்கள் வரலையோ, ஆவியில் தேவ சாயலை அடைவதற்கு நாங்கள் அந்த கிரியைகளிலே இல்லையோ, அனுதினமும் புதுப்பிக்கப்படுகிற நிலைகளில் இல்லையோ, ஒவ்வொருவரையும் சந்தியும் அப்பா, இந்நாட்களில் உயிர்ப்பியும் ஆண்டவரே. நாள்தோறும் நான் பரிசுத்தம் அடையணும், நாள்தோறும் வேறுபட வேண்டியதுல வேறுபடணும், நாள்தோறும் என் இயேசுவை அதிகமா பற்றிக்கொள்ளணும். உலகத்தை விட்டு 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 என் மனசு பிரிஞ்சு பரலோகத்தோடு அதிகமா ஒட்டி கொள்ளணும். உலக மனுஷன் மேல் இருக்கிற அன்பு இயேசு மேல அதிகமா ஒட்டி கொள்ளணும். இந்த வேறுபாடு, இந்த பரிசுத்தமாகுதல் எங்களுக்குள்ள அதிகமாக வரும்படி ஜெபிக்கிறோம்ப்பா. எல்லா தேவ மக்களுக்குள்ளும் கிரிய செய்யுங்கப்பா. ஹல்லேலூயா. இந்த சரீரம் மீட்பாகிய புத்திர சுவீகாரத்தை நினைக்கிறோம். இன்னைக்கு பலவீன சரீரம், வியாதி பிடித்த சரீரம், வயோதிப சரீரம், அழிவுக்கு ஏதுவான சரீரம், இதுல வாழ்ந்து தவிக்கிறோம். ஆனால் நீங்க திடீர்னு ஆகாயத்துல வருவீங்க. ஒரு இமைப்பொழுதுல இந்த அழிவுக்குரியது அழியாமையை தரித்துக் கொள்ளும். ஓ, இந்த கனவீனமானது கனத்துக்குரிய அந்த வஸ்திரமாகி அந்த சரீரத்தை தரித்துக் கொள்ளும். எவ்வளவு பெரிய பாக்கியம். அதுக்காக நாங்களும் ஆசைப்படுகிறோம். ஆவியின் முதற் பலன்களை பெற்ற நாங்களும் கூட சரீரம் மீட்பாகிய புத்திர சுவீகாரம் வர்றதுக்கு காத்திருக்கிறோம். இந்த இயேசுவின் வருகையை குறித்த ஒரு வாஞ்சை, தேட்டம், உணர்வு எல்லாருக்குள்ளும் எப்பொழுதும் இருக்கும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வல்லமை உள்ள கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் நாதா. ஹல்லேலூயா, 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 பிரைஸ் காட். குட் ஃப்ரைடே அன்னைக்கு வழக்கமா செய்யற ஒரு காரியமும் செய்ய முடியலையே என்று வேதனையோடு இருக்கிற சகோதரியே, சகோதரனே, நீ ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை. இயேசு உனக்காய் யாவத்தையும் செய்து முடித்திருக்கிறார். உன்னுடைய ஆத்ம ரட்சிப்பு அருமையானது. நீ அந்த ரட்சிப்புக்கா இயேசு அண்டைவா.
இயேசுக்கு உள்ளம் திறந்து கொடு. அல்லேலூயா. டெய்லி பாவத்தை அறிக்கை பண்ணிட்டு திரும்ப திரும்ப பாவம் செய்துட்டு இருக்கிறவன் வாழ்க்கை இன்றைக்கு திறந்துட்டோம். இயேசு பாவம் மன்னிப்பை தருவதோடு அந்த பாவம் செய்யாமல் இருந்து விடுதலையை தருகிறார், ஜெயத்தை தருகிறார். மன்னிப்பும் விடுதலையும் ஜெயமும் இயேசுவிடத்தில் இருக்கிறது. டெய்லி இஷ்டம் போல வாழ்ந்துட்டு இஷ்டம் போல பாவரிக்க செய்தா அது ஒரு பிரயோஜனப்படாது. இன்றைக்கு ஆண்டவர் நோக்கி பாருங்க, என்னை ரட்சியும் அப்பா, என் சர்வ பாவங்களையும் உம் சிலுவையிலே நீ சுமந்து தீர்த்து விட்டீர், இன்றைக்கு மன்னித்து விடும் என்று அந்த பூர்ணமான ஆத்ம ரட்சிப்புக்குள்ள வாங்க. அல்லேலூயா. உங்க ஆவி ரட்சிக்கப்படுவதற்காய் தொடர்ந்து வசனம் படிங்க. பரிசுத்தாவியை பெற்று பரிசுத்தாவின் கிரியைக்கு ஒப்பு கொடுங்க. வசனம் எதை வேண்டாம் சொல்லுதோ அதை விட்டு விலகுங்க. சபை கூடுதல் முக்கியமானது. இன்றைக்கு தடைபட்டு நிற்கிறோம், ஆனால் அது முக்கியமானது. என்றைக்கு வாய்ப்பு கிடைக்குமோ அன்றைக்கு சபை கூடுதலில் பங்கு பெறுங்கள். இவைகளெல்லாம் நம்மை பரிசுத்தமாக்குகிற காரியங்கள். பரிசுத்த வேதாகமம், பரிசுத்த ஆவியானவர், பரிசுத்த சபை, இது மூன்றும் தான் இந்த கடைசி காலத்திலே நாம் பரிசுத்தமாகும்படி கர்த்தர் நமக்கு தந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒவ்வொருவருக்கும் கிருபை தாரும் அப்பா. இந்த நல்ல அனுபவங்களில் வருவதற்கு உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் கிருபை கொடுக்கும். உத்தம இருதயத்தோடுமை தேடுகிற அத்தனை பேருக்கும் இந்த சத்தியத்தின் வெளிச்சம் உண்டாகட்டும், பரிசுத்தாவியானுடைய கிரியை உண்டாகட்டும், ஆத்ம ரட்சிப்பு ஆவியின் ரட்சிப்பு உண்டாகட்டும் என்று ஜெபிக்கிறோம் நாதா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வல்லமை உள்ள கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆமென். பிரைஸ் தி லார்ட். அன்பு பிதாவே, நல்ல தகப்பனே, இந்த வேளையில் உங்களை நோக்கி பார்க்கிறோம். இன்றைக்கு உலகம் முழுவதும் பயங்கரமான கொள்ளை நோயினாலே மக்கள் அழிந்து கொண்டிருக்கிறார்கள். ராஜா, திருபையாய் கண்ணோக்கி பாரும், திருபையாய் கண்ணோக்கி பாரும். ஆண்டவர் மனம் இறங்கும் என்று கெஞ்சுகிறோம். எவ்வளோ பேருடைய வீட்டிலே மரண ஓலம், ஹாஸ்பிட்டல்களிலே மரண படுக்கை. என் தகப்பனே, ஒவ்வொருவருக்கும் இறங்கும் என்று கெஞ்சுகிறோம். ஆண்டவரே, எனக்கு இந்த வியாதி இருக்கா இல்லையா என்கிற பயத்தோடு வாழுகிறவர்களுக்கு இறங்கும் என்று ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவர் மேலும் இறக்கம் வைப்பீராக. உலக நாடுகள், இது 6 மாதங்கள் தொடருமா அல்லது எப்ப முடியும் என்று தெரியாமல், என்ன செய்வதென்று அறியாமல் முழித்துக் கொண்டிருக்கிற இந்த வேளையிலே அப்பா, மனம் இறங்கும், மனம் இறங்கும், மனம் இறங்கும். சபைகள் எல்லாம் பூட்டி கிடக்கிறது அப்பா, மனம் இறங்கும் ஐயா, மனம் இறங்கும் ஐயா. தேவ பிள்ளைகள் ஒன்று கூட முடியாமல் சிதறடிக்கப்பட்ட நிலையில் இருக்கிறோமே. இயேசுவே, எங்களுக்கு இறங்கும், எங்களுக்கு இறங்கும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவருடைய கிருபை உண்டாகட்டும். எங்கள் தேசத்திலும் ஆண்டவருடைய கிருபை உண்டாகட்டும். அதிகமாய் பாதிக்கப்படுகிற அமெரிக்கா, ஸ்பெயின், இட்டலி, பிரான்ஸ், ஜெர்மனி, ஈரான், சீனா, எல்லா தேசங்களிலும் கிருபை உண்டாகட்டும். எங்கள் தேசத்திலே, மகாராஷ்டிராவிலே, தமிழ்நாட்டிலே தேவ கிருபை வெளிப்படும்படி ஜெபிக்கிறோம். சென்னை பட்டணத்திலே, நாமக்கல், திருநெல்வேலி, கோயம்புத்தூர், ஒவ்வொரு மாவட்டங்களில் கிருபை உண்டாகட்டும். இந்த குமரி மாவட்டத்தில் கிருபை உண்டாகட்டும். எல்லாருக்காக ஜெபிக்கிறோம். உலகம் எல்லாம் தங்களுடைய பணி நிமித்தம், படிப்பு நிமித்தம், விவாகத்து நிமித்தம் பல இடங்களில் தங்கியிருக்கிற ஒவ்வொருவரை நினைத்து ஜெபிக்கிறோம். எங்களுக்கு அன்பானவர்கள், அறிமுகமானவர்களும் அநேகர் பல இடங்களில் இருக்கிறார்கள். காத்துக்கொள்ளும் ஐயா, முசுரகளால் மூடி மறைத்து காத்துக்கொள்ளும் ஆண்டவரே. ஒரு தீமையும் அணுகாதபடி காத்துக்கொள்ளும். நல்ல செய்திகளையே எப்பொழுதும் நாங்கள் கேட்க எங்களுக்கு உதவி செய்யும். இந்த பொல்லாத கொள்ளை நோய் தேவ பிள்ளைகளை தொடாதிருக்கும்படி வாக்கு தத்துவத்தின்படியாய் கர்த்தர் பாதுகாவல் தரும்படி கெஞ்சுகிறோம். அநேகர் இந்த சூழ்நிலையில் சிருஷ்டிகரை நோக்கி பார்க்க, ரட்சகரை நோக்கி பார்க்க, இயேசுவே உலக ரட்சகர் என்பதை அறிந்து கொள்ள, நம்முடைய ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள வழி நடத்தும்படி ஜெபிக்கிறோம். மருத்துவ பணி செய்கிறவர்களுக்காய் ஜெபிக்கிறோம். பாதுகாத்தருளும், பாதுகாத்தருளும், பலன் தாரும், சுகம் தாரும், ஆரோக்கியம் தாரும், பாதுகாவல் தாரும். குடும்பங்களை கண்ணோக்கி பாரும், அவருடைய குழந்தைகளை கண்ணோக்கி பாரும். ஒரு தீமை அணுகாதபடி காத்துக்கொள்ளும்.
மருத்துவர்கள், செவிலியர்கள், துப்புரவு பணியாளர்கள் மற்றும் அதை சேர்ந்த அனைவருக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பரிசோதனை குழுக்களில் இருக்கிறவர்கள் எத்தனையோ விதங்களில் வேலை செய்கிறார்கள், ஒவ்வொருவரையும் காத்துக்கொள்ளும். சமூக சேவை, காவல்துறை, இராணுவம், அரசு அதிகாரிகள் எல்லாருக்கும் உங்க பாதுகாவல கொடுக்கிறாச்சா. அது மட்டுமல்ல, ஆண்டவரே, அத்தியாவசிய பொருட்களை விற்க, அவைகள் நிமித்தமாய் டிரைவிங் பண்ண, லோடு ஏற்ற இறக்க என்று பல வேலைகளில் மக்கள் ஈடுபடுறாங்க. எல்லார் மேலும் கிருபை உண்டாகட்டும், கிருபை உண்டாகட்டும். இந்த நோயின் தாக்கம் மாறட்டும், இந்த நோய் முற்றிலும் மாறட்டும். ஆண்டவரே, வேலை செய்ய வேண்டியவர்கள் வேலைக்கு புறப்படத்தக்கதாக, வீட்டில் அடைந்திருக்கிறவர்கள் வீட்டிலிருந்து வெளிப்படக்கூடிய அளவுக்கு விடுதலையை தரும்படியாய் தேவ சமூகத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவருக்கும் உணவை தார், அத்தியந்த தேவைகளை தார், சந்தோஷத்தை தாரும், சமாதானத்தை தாரும், சரீர சுகபலனை தாரும், வீடுகளுக்குள் நல் உறவு வளர உதவி செய்யும், தீய காரியங்களை அகற்றி போடும். அன்பின் ஆண்டோடைய வல்லமையான கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த காலத்திலே நடைபெறுகிற இப்படிப்பட்ட ஊழியங்களை கிருபையாய் ஆசீர்வதித்து அநேகருக்கு பிரயோஜனப்பட உதவி செய்யும். அநேகர் இந்த நாட்களில் ஆத்தும ரட்சிப்பை அடைந்து, அநேகர் ஆவியின் ரட்சிப்பில் வளர்ந்து, சரீர மீட்புக்காய் காத்திருக்கும் அனுபவத்திலே வளர உதவி செய்யும். சகல துதியும் கனமும் மகிமையும் உமக்கே நாங்கள் செலுத்துகின்றோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்தாவியானுடைய ஐக்கியமும், சிநேகம், வழிநடத்தலும், பாதுகாவலும் நம் அனைவரோடும், உலகமெல்லாம் இருக்கிற சகல மனிதர்களோடும் இருப்பதாக, ஆமேன், ஆமேன். அன்பானவர்களே, சுகமாய் இருப்பீர்களாக. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.